மாறிடுச்சு தலைவருக்கு. ஒன்னு டூ வீக்ல என்னை விட்டு அவங்க பிரிஞ்சு போறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றேன். சொல்லாத ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. தெரிஞ்சு போறாங்க அப்படி கிடையாது. உங்க வீட்டுக்கு போறேன், அவங்களுக்கு போறாங்க. நம்ம அதையும் நான் போடுவேன் வீடியோஸ். இப்ப வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை சொல்லுங்க. குட்டி கதை, அதை கேட்டுக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அன்பு ஃபேஷன் ஒரு ஃபேஷன்ஸ் இருக்கு. ஏற்கனவே இது வந்து ஒரு செயின் வந்து வேர் பண்ணி நான் போட்டோஸ் போட்டிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏற்கனவே யூடியூப் சேனல்ல இதை பத்தி சொல்லிருக்கேன். திருப்பி ஏன் சொல்றேன்னா, அவங்க கிட்ட நியூவா இப்ப வந்து பர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே சோபா செட் எல்லாம் அனைத்துமே சூப்பர், எல்லாமே சூப்பர் சூப்பர் குவாலிட்டியோட இருக்கு. கண்டிப்பா அவங்க பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம 5-10% டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க குரூப்ல ஜாயின் பண்ணி ரீசேல்ஸும் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளவு பேசுங்க. நீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல கேர்ள்ஸ் வீட்டுல இருந்தே வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லாட்டியும் அவங்க இடத்துல போய் அப்படித்தானே, அவங்க இடத்துல போயிட்டு சேல்ஸ் பண்ணி அவங்க இடத்துல போய் ஒர்க் பண்ணலாம். ரீசேல் குரூப்ல ஜாயின் பண்ணி ரீசேல் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டுல இருக்கீங்க, சும்மா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி அவங்க சொல்ற ஐட்டம்ஸ் வித்து கொடுத்தீங்க, அந்த மாதிரிதான் ரீசேல் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நான் சொல்றது அவசியம் இல்ல. அது ஒரு யூஸ்ஃபுல்லான பேஜா உங்களுக்கு அமையும் நான் நம்புறேன். அவங்க ஐடியா வந்து கீழே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க போடுறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. யூடியூப்லயும் பாருங்க, இன்ஸ்டாலயும் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா. அவங்க குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பேஜ். அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நாங்களே ஒன்னு ஆர்டர் போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பிளான் பண்ணியாச்சு. நான் வீடியோ போடுறோம். அந்த வீடியோவா போடுறோம். சரி, இப்ப நம்ம வந்து அவ்வளவுதான், ரொம்ப போர் அடிக்காது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிடும் உள்ள. அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அவங்க ஐடி செக் பண்ணிருங்க. செக் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க எப்பதான் பிளாக் ட்ரெஸ் பண்ணி போடுவீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இப்ப டி ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். அவங்க பிளாக் கலர் இல்ல ஷால் போட்டிருக்காங்க, வேற ஒண்ணு இல்ல. கண்டிப்பா நான் வந்து சாரி எல்லாம் எல்லாமே போட்டு பிளாக் சாரி கட்ட மாட்டாங்க, வேற ஏதாவது கலர். அப்புறம் போடுறோம் கண்டிப்பா. என்னோட சட்டை எல்லாம் அப்படியே இருக்கு. நாங்க தம்பி நானும் போட்ட வீடியோ சட்டை எல்லாம் புதுசாவே அப்படியே தான் இருக்கு. என்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல, கொஞ்சம் டயர்டா இருக்கு. சாரி பிளாக் கலர் சாரி இருக்கு, ரெண்டு மூணு சாரி இவர் வாங்கி கொடுத்ததுல இருக்கு. ஏண்டே நிறைய இருக்கு. நான் போறேன், எனக்கு பிளாக் ரெட்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய கட்ட முடியாத சூழ்நிலை. சரி சரி, நம்ம அதெல்லாம் பேசணும். அவங்களுக்காக சொல்லியாச்சு. நம்ம இப்ப என்ன வீடியோ பாக்கறோம்னா, நம்மளுடைய கல்யாணம் எதுக்காக சொன்னீங்கன்னா, எங்களுக்கு கண்ணு பட்டுருன்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஐயோ ரொம்ப வெக்கமா இருக்கு. சரி, அங்கே அதே மாதிரி என்ன பாக்கறோம்னா, நம்மளுடைய ஆல்பம் கல்யாண ஆல்பம் வந்து நிறைய கொஞ்சம் நம்ம இப்ப வந்து ஆல்பம், நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க ஆல்பத்தை நீங்க திருப்பி போடுங்க அப்படின்னு. அது ஒவ்வொரு மெமரிஸ சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு அத ஃபுல்லா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இவர் தான் சொல்ல போறா, நான் பக்கத்துல உட்காரதான் போறேன். அவங்க வீடியோ பிடிக்க போறாங்க. வாங்க நம்ம அந்த வீடியோ கல்யாண ஆல்பம் தான் வந்துருச்சு, நம்ம பாப்போம். அது மாதிரி நிறைய பேர் கேட்டு நீங்க கேளுங்க. எந்த குசினா எந்த வீடியோ இருந்தாலும் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அது உங்களை வச்சு வீடியோ பண்ண முடியல. பாவம் ஆல்பத்தை ஓபன் பண்ணு. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஆல்பம் பார்க்க போறோம். உங்களால தான் முடிஞ்சிச்சு இந்த சந்தோஷம். இதான் ஆல்பம், இதான் ஆல்பம். யு ராம் ராமன் யோகேஸ்வரி பிஏ அப்ப டிஎம் நான் சொல்லுவேன் சொல்லு. சரி வாங்க அப்படியே உள்ள போவோம். ஏன் அங்கிட்டு திருப்பி வச்சிருக்கேன்னா உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரிய தேவையில்லை. ரெண்டு எம்டி ஃபர்ஸ்ட்ல எடுத்தோன்னு ஒரு அழகி. நீங்க சொல்றேன் நான் செய்யணும். ஃபர்ஸ்டே வந்து எங்க திருப்பி வந்துருவாங்க. புயல்ல ஒரு புயல் வந்துச்சு வரப்போதுன்னு சொன்னாங்களா, ஒரு பாதுகாப்புக்காக இதெல்லாம் வெட்டிவிட்டாங்க. வளர்ந்துருச்சு, ஒண்ணு பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து டெக்கரேஷன் வீட்டுக்குள்ளேயே, இதான் வீடு இந்த உள்ள.
ஹால் இருக்குல்ல அது போட்டோ மாட்டிங்கம்ல அதுக்குள்ளேயே வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். இது ரொம்ப செலவாகல, ரொம்பலாம் செலவாகல, மொத்தம் சார் இது இது ஆயிடுச்சு. 5000 ஆயிடுச்சு. 5000 ஆமாம். மண்டபத்துக்கு ஏதோ பாக்கல போட்டோ எடுத்துட்டாங்க. இப்ப நான் கொஞ்சம் கல்யாணத்துக்குள்ள இதெல்லாம் என் பேர் என்ன? இதெல்லாம் சம்பிரதாயங்கள். சம்பிரதாயங்கள் பொண்ணாங்க. இதுதான் மாமா வேலுமுரு மாமா. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இவங்க வந்து மஞ்சு, இவ வந்து வேணி, இது வந்து எனக்கு அம்மா முறை வேணும், உங்களுக்கு அத்தை. எனக்கு அத்தை அவங்க. இவ வந்து மஞ்சு, சின்ன மஞ்சு. அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அங்கே இது முடிஞ்சு தெரிய மாட்டேது எனக்கு ஃபோட்டோ. நீனே சொல்லு அங்கே இருந்து என்ன ஃபோட்டோ. இதெல்லாம் சம்பிரதாயம் இருந்ததுதான். அது பேர் என்ன, அந்த இது அதை மரத்தில் வந்து தாலி கட்டுவாங்க. அதுதானே இது ஏன்னா என் ஜாதகத்தில் ரெட்ட பொண்டாட்டின்னு கேட்டுச்சு. ஐயோ உண்மையாவே வா. அதனாலதான் கட்டினோம். அடுத்து முடிஞ்சு இந்த இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சு இந்த வெத்தலை பார்க்கலாம். வெத்தலை பக்கம் கையில் வச்சு இதெல்லாம் சம்பிரதாயம் இருந்துச்சு காலையில். இவங்க தான் எங்கள் மாமா ஹெச்எம். இவர் தான் ஹெச்எம் மாமா, எங்க மாமா. அடுத்த தலைவர் வந்துட்டாங்க திமிங்கலம். வணக்கம். வந்து சோகமா இருக்கேனா? டயர்டு, தூக்கத்துல இருந்தேன். எழுந்து பாருங்க. இது வந்து சிவா. நான் உள்ள வந்து என்ட்ரன்ஸ்ல எடுத்தது சிவா மஞ்சு. இது என்னோட சம்பிரதாயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இன்னும் அதுக்குள்ள போட்டோ ஷூட் வந்துருச்சு. இது வெளியில போட்டோ ஷூட். இந்த போட்டோ பாத்திருப்பீங்க, எதையும் பாத்திருப்பீங்க, எல்லா இதுலயும் பாத்திருப்பீங்க. இதெல்லாம் எதார்த்த டக்கு டக்குன்னு எடுத்தனால நிறைய எடுத்திருக்கலாம். டக்கு டக்குன்னு எடுத்தனால இப்படி ஆயிடுச்சு. அவ சட்டையை பத்தி எல்லாம் மஞ்ச மஞ்சள்னு வேர்த்து விடுவிறுத்து போச்சு விடிய காலையில. ஐயோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது வந்து அம்மிக்கல் எல்லாம் கொடுக்குற சம்பிரதாயம் நிறைய இருந்துச்சு. அடுத்து வந்து இங்கிட்டு இது மச்சான், இவங்க அண்ணே. எனக்கு மெட்டி போட்டு விட்டாங்க. அந்த மெட்டியை நான் இப்பதான் கலட்டினேன். ஏன் அப்புறம் அந்த மெட்டியை காலில் தான் போட்டிருந்தேன். ஏன் கலட்டினேன்னா, அந்த மெட்டி வந்து என் ஒய்ஃபுக்காக போட்டிருந்தது. ரொம்ப நாளாக போட்டிருந்தேன். அந்த மெட்டி ஒரு மெட்டி தொலைஞ்சிருச்சு. நான் வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே படுத்துருவேன். அப்படியே அங்கே குளிச்சுட்டு படுக்கையில் வந்து போர்வையில் மாட்டி தொலையுது மெட்டி. தொலைஞ்சிடக்கூடாதுன்னு கலட்டி வச்சுட்டேன். ரெண்டு ஒரு மெட்டி தொலைஞ்சிருச்சு. அப்படி தேடி கண்டுபிடிச்சி ஒரு 1 வீக் அப்புறம் தான் எடுத்தேன் அந்த மெட்டியை. கட்டில் கிட்டலாம் எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்தோம். அந்த மெட்டி ரொம்ப சென்டிமெண்ட், அதனால அவுத்து வச்சிருக்கேன். எங்கே போனாலும் போட்டுக்கணும்னு ஒரு ஆசை, ஆனால் போட முடியல, டைம் கிடைக்க மாட்டேது. அப்படி மறந்துடுறேன். இது நான் உள்ள என்ட்ரி ஆனது இந்த அன்னைக்கு மோதிரம் இது மெட்டியை போட்டு என்ட்ரி பண்ணி உள்ள வர ஹோஸ்டல் எடுத்துட்டாப்ல. நல்லா இருக்கு. அடுத்து வந்து பசங்க எல்லாரும் நம்ம மாலையில போட்டு இங்கே வாங்கி வந்து இங்கே இங்கே வந்து அன்னைக்கு இல்லை மாலையிலாம் போட்டு வாட்சியே கட்ட மாட்டேன். ஆனா வாட்சி கட்டியிருக்க மாட்டேங்க. கட்டவே பிடிக்காது எனக்கு. இந்த யோகான் பச்சை குத்திருப்பேன், இந்த இடத்துல குத்திருப்பேன், இங்கே குத்திருப்பேன், இந்த கையிலும் குத்திருப்பேன், எல்லா கையிலும் குத்திருப்பேன். எனக்கு வெக்க வெக்கமா வந்துருச்சு. சிரிக்கவே இல்லை. தாலி கட்டையில மட்டும்தான் சிரிச்சது. அதுவரை எனக்கு பூசாரி சொல்லி கொண்டு எடுத்துக்கிருக்காப்ல. எனக்கு வேற கட்டுப்பா இருந்துச்சு. மார்னிங் பேனு ஓடுது பட்டு வேர்க்குது. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சோகமா இருந்தேன். கழுத்துல தாலி ஏறினக்கு அப்புறமே வேற லெவல்ல சிரிச்சேன். போட்டோ காட்டுறேன் வாங்க. இங்க வரேன், என்னுடைய சிரிப்பை பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவு ஒரு சந்தோஷம். இதனால எட்டி கனவு நிறைவேறிச்சு. நல்லா இருக்கும். பின்னாடி
கோயிலுக்கு பின்னாடி கோயிலுக்குள்ள இந்த மாதிரிலாம் மட்டும் போஸ்ட் கொடுப்பீங்க நிறைய பேர் கேட்கலாம் வேற இடம் கிடையில கல்யாணம் முடிஞ்சு எல்லாமே வந்து அம்மா அப்பா சம்பிரதாயம் பண்ணாங்க எல்லாமே இது என்ன நெத்தியில கட்டுறதுக்கு என்ன பட்டம் பட்டம் கட்டிக்கிந்தான் ஆனா ஒரு ஆளு கூட எனக்கு ஒரு ஆள் கூட கட்டல என்னடா எல்லாத்தையும் கொண்டு பேபிக்கே கட்டுறாங்க நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு நெத்தியில ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட உன்ன புடிங்க நான் கட்டிக்கிட்டேன் அந்த போட்டோ காட்டுறேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போட்டோ தெரியும் என்னத்தையோ ஐயரு மேல பார்த்துதான் சொல்லியா அப்படின்னாரு மேல வாருங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்து கல்யாணம் முடிஞ்சதுல இப்ப வரையும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் இது வேற லெவல் போட்டோ இது இதெல்லாம் என்னால மறக்க முடியாத போட்டோஸ் ஃபேவரட் போட்டோஸ் நான் அடுத்து இந்த போட்டோஸ் அடுத்து வந்து மாமா தாய் மாமா வந்து என்னுடைய மாமா வந்து கை பிடிச்சி கூட்டணும் கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றுவாங்க பத்திலாம் பத்திலாம் எப்படி சிரிக்கிறேன்னு சிரிப்பு சிரிப்பு தான் காரணம் அடுத்து வந்து வெளியில் ஃபோட்டோஸ் கோயிலு பின்னாடியே கல்யாணம் முடிஞ்சு இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அடு அந்த பாருங்க விடிஞ்சிச்சு மணியை பாருங்க மணி ஒரு ஆறு மணி இருக்கும் விடியிற தெரியுது பாருங்க இந்த இதில் விடிஞ்சதெல்லாம் தெரியும் இது சுத்தமாக சாட்சி கையெழுத்து வாங்குறாங்க எல்லாம் கோயிலில் வந்து இதுக்கப்புறம் கையை பத்தி எப்படி பிடிச்சிருக்கேன்னு இருக்கு பிடிச்சிருக்கேன் விடக்கூடாது அடுத்து வீட்டுக்கு என்ட்ரி ஆயாச்சு நடமாடு அடுத்தெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து விளையாட்டுதான் இவங்க சித்தி இது எங்க பாப்பா மஞ்சுக்குட்டி இது தங்கச்சி பாப்பா இவங்களும் சித்தி இது எங்க தாத்தா இது அப்பாவோட சித்தப்பா தாய்மாமன் ஒய்ஃப் எனக்கு அம்மா எனக்கு அத்தை வெளியில போச பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கும் அடுத்து வந்து இந்த போஸ் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம் பசங்க எல்லாம் என்ன இழுக்கிற மாதிரி ஆனா பட் அந்த நேரத்துல எல்லாம் வந்து வேலையா தெரிஞ்சிட்டோம் இதுதான் என்னுடைய ஃபேவரட் போட்டோவே எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ இது ரொம்ப ஃபர்ஸ்ட் போட்டோஸ் நாங்க எடுத்ததுலேயே நாங்க இந்த போட்டோ நான் என் செல்லில் கூட எதில் பட்டு எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே போட்டாச்சு ஃபர்ஸ்ட் போட்டோஸ் இதுதான் அடுத்து வந்து இது வீட்டுக்கு வந்து பால் தங்கச்சி நாத்தனாவா நாத்தனா நாத்தனா கொடுக்க விளாட்டு விளாடு பண்ணா வாழைப்பழத்தை எப்படி நீட்டுறது அப்படி எடுக்கிறது ஒரே தமாசா இருந்துச்சு இது இது என்ன மரம் இது வந்து குடுக்கணுமா குடுக்கணும் இது வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க சம்பந்தி வீட்டு சம்பந்தி வீட்டுகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அப்பா அப்பா அம்மாவும் எடுத்து கொடுத்து பட்டம் கட்டினா எடுத்து கொடுப்பா அக்காக்கு வயசு இப்ப எப்படி இருக்கா பத்திலாம் அப்ப எப்படி இருக்கா பாருங்க குட்டி உண்டா இப்ப வாலு சேட்டை தாங்க முடியல போன் போன் பேசுவாங்க எங்களோட எல்லாம் பாட்டு பாடுவாங்க மாமா அடுத்து இதெல்லாம் ஃபேமிலி போட்டோஸ் தான் அதிகமா வரும் நாடி தான் இருக்காரு நாடி நாடி கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்தாரு ரொம்ப முடியல அவரு காலு அப்ப ரொம்ப இதா இருந்துச்சு கல்யாண டைம்ல ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தோம்ல ஃபேமிலியோட அப்ப வந்து ரொம்ப அடிபட்டு நொண்டி நொண்டி தான் நடந்தா நடந்தாரு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இப்ப நார்மல் ஆயிட்டாரு அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த நேரத்துல இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க தங்கச்சி வேணியும் அவங்க வீட்டுக்காரர் ஆர்மி இது தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா இவங்களை வேணியே தெரியும் நிறைய பேருக்கு அவங்க தங்கச்சி முறனால நாங்க எடுத்து கொடுத்தோம் அவங்களுக்கு இது என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க இது அண்ணன் இது வந்து மாமா எனக்கு மாமா இது இதெல்லாம் தாத்தா அண்ணன் எல்லாரும் பெரியப்பா இதெல்லாம் மாமாவோட கூட்டாளி எங்க சித்தப்பா அவங்க கூட்டாளி இவங்க மாமா எல்லாருமே இருப்பாங்க இதுல அடுத்து நெக்ஸ்ட் வந்து எங்க மம்மி அப்போ ரொம்ப பிஸியா இருந்தாங்க ரொம்ப வேலையா இதுதான் வந்து அவங்க பாட்டி அம்மாச்சி அவங்களோட அம்மாச்சி எல்லாமே அடுத்து ஃபேமிலி போட்டோஸ் தான் அதிகமா இருக்கும் ஃபுல்லாவே ஃபேமிலி போட்டோவா தான் இருக்கும் இது என் தம்பி இதுதான் தெரியுமே எல்லாருக்குமே தெரியுமே அப்ப ஒண்ணு இல்ல ஏன் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கானா இதே ஷர்ட் எடுத்த அவனுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே பட்டு சேட்டை இதே தான் நான் போட்டுக்கா இவனுக்கு எடுத்தோம் எடுத்தனால அவனை போடமா போடக்கூடாதுன்றாங்க வீட்டுல பெரிய ஆளுக்கு போடக்கூடாதியா அப்படின்னு சொன்னனால அவன் சேஃப் ஷர்ட் உடனே எடுத்து போட்டுக்கிட்டாரு இல்லைன்னா குரூப் ட்ரெஸ் தான் போட்டிருப்போம்
ராமனுக்கு ரெட் கலர் ஷர்ட்டா இருந்துச்சு போட மாதிரி போடலன்ட்டேன் ஏன்னா வேர்த்துருச்சு. இது கோயிலுக்கு பின்னாடி ஒரு நிறைய பேர் வந்து நிறைய பேர் இது சும்மா நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க இது ஒரிஜினல் கிடையாதுன்னு சொன்னீங்க. இது ஒரிஜினலாவே இருந்து என்னமோ ஒரு மரம் என்ன மரம் என்னமோ ஒரு இதுல பட்டாணி என்னமோ எடுப்பாங்க அது பேர் தெரியல என்ன கண்டு எங்களுக்கு தெரியல ஆனா உண்மையாவே ரியலாவே எடுத்ததுதான் இது ரியல் இருந்தது. இதுக்குள்ள நடந்து போறதுக்குள்ளயும் எனக்கு அப்படியே சொன்ன சொன்னாட்டுக்கு மிதிச்சு விட்டு தருக்கு புருக்குன்னு போறேன் எனக்கு கஷ்டமா போச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னமோ ஒரு காயில இருந்து தித்தினுட்டுதான் இருக்கும் அது என்ன காயும் தெரியல நாங்க அப்பெல்லாம் தெரியல அப்ப சந்தோஷம் எனக்கு பாத்தீங்களா ஐயோ. சரி நெக்ஸ்ட் வந்து அடுத்த அனைத்து ஃபேமிலி போட்டோஸ் இது மச்சான் என்னோட மச்சான் எங்களோட குளோசா எப்பவும் இருப்பாங்க சொல்லலாடி திட்டுவான் சொல்லி இல்லன்னா சொல்லலாம் திட்டுவேன். இது வந்து எங்க கொடி பாய்ஸ் மொத்தமா கொடி பாய்ஸ் கொடுத்தது இது ஃபேமிலி போட்டோஸ் அப்பா அம்மா தங்கச்சி தங்கச்சி இல்ல இதுல தங்கச்சி வந்து மறுபடியும் வேற வீட்டுக்கு பொண்ணா போயிட்டாங்க அவங்க. இது இவங்க எங்க அத்தை மாமா மாமா அத்தை அடுத்து சித்தப்பா அப்பாவோட தம்பி அவங்க பொண்ணு அப்புறம் எங்களுடைய மருமக அவங்களோட பையன் இவங்களோட பையன் இவங்க இவங்க எல்லாம் வந்து இவங்க நம்ம இரும்பு கடை வச்சிருக்கோம்ல அவங்கள வந்து அவங்களுடைய இரும்பு கடை முதலாளிவர் நாங்க கொண்டு போய் சரக்கு இறக்குவோம் பட்டுக்கோட்டையில அவங்களுடைய அவர் அங்க இவங்க கடையில இறக்குவோம் இரும்பு கடை வச்சு கம்பெனி வச்சிருக்காங்க. இவங்க வந்து பாட்டில் கம்பெனி வச்சிருக்காங்க இவங்க அட்டை கம்பெனி இவங்க மூணு கட்டையும் சரக்கு போவோம் இவங்களும் இவங்கட்டையும் சரக்கு போவோம் இவங்களும் இரும்பு கம்பெனி வச்சிருக்காங்க. இது வீரமணி என்ன கடை இது கிங்கினி இரும்பு கடை இது வந்து சக்தி பாட்டில் கம்பெனி இது வந்து அழகர் அட்டை கம்பெனி பட்டுக்கோட்டையில இருக்கு எல்லாரே சொல்லிருக்கீங்க. அடுத்து வந்து இந்த பைக் வந்து ஏம்ட் பைக் கிடையாது இது வந்து வேணி வீட்டுக்காரர் பைக்கு அங்கே அன்னைக்கு வந்தா இல்லை கருப்பு எடுத்துக்கோ தான் அப்போ நாங்கள் டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம் வேற லெவலில் இருக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கும் திமிர பத்திலாம் கெத்தான் போயிடுச்சு போனிக்கிட்டு இது ஒரு ஃபோட்டோஸ் ரெண்டுமே வேற வேற ஃபோட்டோஸ் ஆனால் ஒரே இடத்துல எடுத்துருந்தேன். அடுத்து வந்து வைஷ்ணவியோட எடுத்த ஃபோட்டோஸ் நல்லா இருக்கும். அப்போ நான் எப்படி இருக்கேன் பாருங்க இப்போ பாருங்க தாடி கிடி வச்சு முடி கிடி எல்லாம் என்ன பண்றது நினைச்சேன். அடுத்து வந்து எங்கிட்ட வந்து என்னுடைய மகன் சொன்ன உங்க அக்காவோட பையன் மூத்த பையன் அவங்க வீட்டுக்கு முத வாரிசு இவங்க தான் மூத்தவன். அடுத்து இவங்கெல்லாம் ஃபேமிலி போட்டோஸ் தான் இதெல்லாம் சொந்தக்காரங்க. இவங்க வந்து ஹேமாக்கா இவங்களோட பெரியமா பொண்ணு பெரியமா பொண்ணு பாண்டி என்ன மிஞ்சி போட்டுச்சு மிஞ்சி போட்டார்ல அவரோட தங்கச்சி தங்கச்சி இவங்க வந்து அத்தாச்சி. அடுத்து வந்து இது சுபாஷ் சுபாஷ் ரெண்டு பேருமே சுபாஷ் இவரு கிஃப்ட் பண்ணது இந்த ஆல்பம்லாம் மேல மாட்டிருக்கு எதுவுமே கட்டல. இது ஒரு ஃபேமிலி போட்டோ வைஷ்ணவியோட சேர்த்து. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் போட்டோ. இந்த சாரியும் சரியான வீட்டு வீட்டுக்காரர் மாமா எனக்கு அண்ணன். இது பாட்டிய அவங்க பாட்டி அம்மாச்சி. அடுத்து வந்து வயசு ட்ரெஸ் மாத்தி போட்டதுனால இந்த ட்ரெஸ் எடுத்துருந்தோம் ரெண்டு ட்ரெஸ்ஸுமே எடுத்துருந்தோம் ரெண்டுமே ஆல்பம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆல்பம். நீங்கள் கேட்ட வீடியோஸ் இது வந்து காலை சாப்பாடு இட்லி காலை சாப்பாடு இவருங்க இட்லி காலையில் சாப்பிட்டது இதெல்லாம் இது மதிய சாப்பாடு இது மதிய சாப்பாடு சோறு இது சாப்பிட்டு முடிச்சு வந்தாக்கல படிக்கட்டில் வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் வரும்போது எடுத்தது சாப்பிட்டு கீழே இறங்க கூட இல்லை. இந்த வாரம் இந்த 2 வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிட்டு 1 மாசம் கழிச்சு அந்த ஆல்பத்தையும் போடுவேன். எந்த ஆல்பம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த ஆல்பம் போடுவோம் சீக்கிரமா. அது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோஸ் பண்ண முடியல எங்களால் இவங்களை வச்சுட்டு இந்த நேரத்தில் வீடியோ பண்ண வேணாம்னு சொல்லி வச்சுருக்கேன்.
வீடியோ பண்ண அவங்க ரெடியாக தான் இருக்காங்க, நான் வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நம்ம வீடியோ கொஞ்சமாக போவோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு, நாளைக்கு புது வீடியோட உங்களோட நான் சந்திப்பேன். வீடியோ மொக்க அதை தயவு செய்து மன்னிச்சிருங்க. நல்லா இல்லாட்டி நீ கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும், நல்லா இருந்தாலும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும். அடுத்து என்ன வீடியோனோ அதையும் சொல்லணும். உங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க, அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மட்டும் பாத்துக்கிட்டே இருக்காங்க, சப்ஸ்கிரைப் முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நீங்க எங்க ஃபேமிலியில் நீங்க ஒரு ஆளா சேர்ந்துக்கலாம். ஓகே, இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய் பாய், உங்கள் ராமயோகா பாய்.